அவங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு வந்துச்சு. சைவம் அசைவம் சாப்பிடுறது கரெக்டா நான் பேசியிருந்தாங்க, அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட வேண்டிட்டு எனக்கு அசைவத்து மேல ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கிட்டே சொல்லிட்டேன், கடவுளே நீங்க பாத்துக்கங்க, எனக்கு இது மேல ஒரு கிரேஸ் இருக்கு, இது பக்கம் போவாம நீங்க பாத்துக்கங்கன்னு சொன்னேன். அடுத்த நாளே எனக்கு சுத்தமா அந்த ஒரு நான்வெஜ் பிரியமே போயிருச்சு என்ன விட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க சொல்லிருக்கீங்க எந்த நடந்தாலுமே அது வந்து அப்படி அதன் போக்கிலே விட்டுருங்க, அது கூட போராட வேணாம், என்ன விஷயம் நடந்தாலும் கவனிங்க, அது மட்டும் போதுன்னு. என் மனசை வந்து பக்குவப்படுறதுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, ஒன்னே கால் வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, பட் இன்னும் பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கீழே ஏதாவது ஒரு எறும்பு இருந்தா கூட அது தெரியாம மெரிச்சிடக்கூடாது, அது மெரிச்சிட்டாலும் அதுக்கு இப்ப வருந்திட்டு இருக்க, இவ்வளவு நாள் சாப்பிட்டதுக்கும் அந்த உயிரினத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன்னா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் என்ன கேட்கறேன், வீட்டில் இருக்கக்கூடிய கணவனை துன்புறுத்தி, மனைவியை துன்புறுத்தி, அவங்கள கஷ்டத்துக்குள்ள ஆட்படுத்தி, அவங்களுக்கு உண்டான தேவைகளை இன்னும் பல பூர்த்தி பண்ணாமல் இருக்கிறப்போ ஒரு அன்பா ஒரு நாயை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அது எனக்கு உண்மையா இருக்கு, நான் அதுக்கு உண்மையா இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு என்ன நிலை? அது சுயநலமான நிலை தானே. நீ எனக்கு நல்லா இருந்தா நான் உனக்கு நல்லா இருப்பேன் அப்படின்றது அது என்னங்க? மிரர் மாதிரி இருந்தா என்னங்க பெரிய விஷயம்? நான் வீட்டுல செல்ல பிராணியும் வளருங்க, அது தவறு கிடையாது, அதை நான் வேண்டாம்னு சொல்லல. இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தை உணர்ந்துக்கங்க. இதுதான் ஞானத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம். நான் மிரர் மாதிரி பல பேர் சொல்லுவாங்க, நீ எனக்கு நல்லது பண்ணா நான் உனக்கு நல்லது பண்ணுவேன், நீ எனக்கு கெட்டது பண்ணா நான் உனக்கு கெட்டது பண்ணுவேன், அதுதான் நான் உனக்கு ஈக்குவலான ஒரு ஆளுன்னீங்கன்னா. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? இதை எப்படி எடுத்துக்கிறது? இதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு? நான் உனக்கு நல்லது தான்டா பண்ணுவேன், நீ எப்படி வேணாலும் இரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ எனக்கு கெட்டது பண்ணாலும் உனக்கு நான் நல்லது தான் பண்ணுவேன், நீ நல்லது பண்ணாலும் உனக்கு நல்லது தான் பண்ணுவேன். இப்படி இருக்கக்கூடிய நிலைமை எவ்வளவு பெரிய ஒரு நிலை இது, எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அது. அதை விட்டுட்டு நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ கெட்டது பண்ணா உனக்கு கெட்டது பண்ணுவோம், உனக்கு நான் நல்லது பண்ணா நான் நல்லது பண்ணுவேன் இருக்கிறது, இதுக்கு பேர் ஒரு உயர்ந்த நிலையே கிடையாது. இதுல பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்லது நினைக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த நிலை தான் உயர்ந்த நிலை, பக்குவமான நிலை. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாய் என் வீட்டுல எனக்கு எந்தவித கஷ்டமும் கவலையும் கொடுக்காம எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப உபயோகரமா இருக்கு அப்படின்ற அந்த மென்டாலிட்டினால் நாய் வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்க, எலி வளர்க்குறீங்க, கிளி வளர்க்குறீங்க, ஏதோ ஒன்று வளர்த்துக்குங்க, வளர்ப்பது தவறு கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த பிராணியை மட்டும் நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிடுறீங்க, வேற ஒரு உயிரை கொல்றீங்க, கொண்டு சாப்பிடுறீங்க, அது எப்படி டேலி ஆகும், அது எப்படி மேட்ச் ஆகும்? இது ஒரு உயிர்ன்னு இருக்கிற மாதிரி தான் அதுவும் ஒரு உயிர், இது ஒரு ஐந்தறிவு ஜீவன்ற மாதிரி தான் அதுவும் ஒரு ஐந்தறிவு ஜீவன். நீங்க அப்ப கேக்குறீங்க, இது எல்லாமே கொல்லுவதற்காக படைக்கப்பட்டது அப்படின்றீங்க, அது எப்படி கொல்லுவதற்காக படைக்கப்பட்டது? நான் கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க ஒரு ஆறறிவு மனிதனா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு ஐந்தறிவு விலங்குகளையோ மற்ற பறவைகளையோ கொன்று சாப்பிடுறீங்க. இப்ப உங்களோட ஏழு அறிவு எட்டு அறிவு படைச்ச ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இந்த ஆறறிவு மனிதர்கள்லாம் அசால்ட்டா கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களோட சக்தி படைச்சவன் அற்புதமான ஒருத்தர் இருக்கிறான்னா, உங்க கையை முறிச்சு காலை முறிச்சு அவன் வந்து கால் சூப்பு வச்சு குடிச்சு காதை கட் பண்ணி அவனுக்கு வேணுங்கிற உணவா சாப்பிட்றான்னா நீங்க ஏத்துப்பீங்களா? எப்படி ஏத்துப்பீங்க? ஏ என் வாழ்க்கை பாது, எனக்கு ஆறு அறிவு இருக்கு, நான் நல்லா வாழ்ந்தேன், எனக்கு கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எனக்குன்னு வேலை இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, என் அந்தஸ்து என்ன வருது, என் கௌரவம் என்ன, எவனோ ஒருத்தன் வந்து என்னை எப்படி கேள்வி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றீங்க. உங்களோ ஒருத்தன் தப்பான கேள்வி கேட்டாக உங்களால ஏத்துக்க முடியல, கையை உடைச்சு காலை உடைச்சு கொலை பண்ணி அவன் சுகத்துக்காக அவனுடைய உணவுக்காக உங்களை பயன்படுத்தினானே, எப்படி உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போன்று உணர்வு வலி வேதனை கஷ்டம் என்பது மற்ற உயிர்களுக்கு இருக்கு. அப்ப உங்க செல்ல பிராணியை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டு மற்ற பிராணிகள் எல்லாம் துன்புறுத்துறீங்கன்னா இது எப்படி ஜீவகாருண்யம் ஆகும்? அப்ப அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமா? இது சுயநலத்தனம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது பக்காவான 100% சுயநலம். உங்களுடைய ஜாலிக்காக, உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க ஜாலியா இருக்கணும், உங்களுக்கு வந்து சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அந்த பிராணி செல்ல பிராணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஜாலியா உங்களை வச்சுக்கணும், உங்களை எப்பயும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்காக வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் உங்களுடைய சுயநலம் சார்ந்தது.
இப்படிப்பட்ட சுயநலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிராணிகளை வளர்த்தும் பிரயோஜனம் இல்லை, வளர்க்காம இருந்தும் பிரயோஜனம் இல்லை. உங்க நாய்க்கு வேணுங்கிற பெடிகிரி, உங்க நாய்க்கு வேணுங்கிற மற்ற உணவு முறைகள், உங்க நாய்க்கு வேணுங்கிற மற்ற மட்டும் தேடி தேடி பார்த்து நல்லா வச்சுக்கிறீங்க. மற்ற உயிர்கள் ரோட்ல கஷ்டப்படுற ஒரு ஒருத்தன் சாப்பாடு தேவைப்படுதுன்னா அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், எப்பயும் உங்களை சார்ந்தே வாழ்ந்தேன். நான் எல்லாத்தையும் சொல்லல, இந்த மாதிரியான மென்டாலிட்டியில இருக்கிறவங்களதான் சொல்றேன். வீட்டுல இருக்கக்கூடிய நாயையும் நல்லா பாத்துக்கிட்டு, வெளியில இருக்க நாயும் நல்லா பாக்குறவங்களா இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரே உயிரா பார்க்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் நான் பாராட்டுறேன், சந்தோஷப்படுறேன், அவங்களோட ஜீவகாரண்யத்துக்கு கிரேட் சல்யூட். ஆனா பெரும்பாலான மனிதர்கள் தன்னை சார்ந்த விஷயம், தன் குடும்பத்தை சார்ந்த விஷயத்த மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு, மத்தவன் எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ற நினைப்பில் வாழக்கூடியது எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை என்று நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இதுல நீங்க செல்ல பிராணி வளர்க்கணும்னு கேள்வி கேட்டேன்னு கேட்காட்டீங்க, வளர்த்தா வளர்த்துக்கங்க, வளர்க்கறதுனாலும் பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு மனிதன் ஆறறிவு கொண்டு எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாவித்து எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்குதான் இறைவனுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இறைவன் உங்க வீட்டை தேடி வந்துருவான், எந்திரிச்சு போகவே மாட்டான். எப்பா நான் உங்க வீட்லயே உட்காந்துக்கிறேன்ப்பா, இந்த மோசமான உலகத்துல நல்லவனை பாக்குற கஷ்டமா இருக்கு, நான் உன் கூடயே இருந்துக்கிறப்பா, இவன் கூடயே டிராவல் பண்ணி அவன் ஃபுல்லா சேஃப்டி பாடி கார்டெல்லாம் போட்டு அவன் கண்ணுக்கே தெரியாம சில தேவதைகள், சில விஷயங்கள், சில நல்ல சக்திகள் அவனை பாதுகாத்து கொண்டு போகும். அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் கெட்டதுன்றதே நடக்காது. சில நேரங்களில் நல்லவனுக்கே சில கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி தான் அந்த கெட்டது அவனுக்கு நடந்திருக்கும். அந்த விஷயம்லாம் அவனுக்கு புரியவே புரியாது. இதனால தான் சொல்கிறேன், வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் உங்கள் சுயநலம் சார்ந்ததாக இருந்தால் 10 காசு கூட பிரயோஜனம் இல்லை, வளர்த்துக்குங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கும் உயிர் போல, உங்கள் உயிர் போல தன்னை போல் கவனிப்பார் வளர்லார். இதை தான் தன்னை போல பார்க்கணும். ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு செவுத்துல மண்ணில் சாப்பாடு போறீங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு தட்டு வாங்கி அந்த தட்டுல சாப்பாடு போட்டு மண்ணோட சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்ப இதனாலதான் சொல்றேன், அந்த மனநிலை பக்குவம் அடைந்து அடுத்தடுத்த லெவல் வளர்ந்து வரணும். அப்படி வளர்ந்து வராத வரைக்கும் நீங்க எவ்வளவு அந்த நாய்க்கு நல்லது பண்ணீங்கன்னாலும் அதுக்குண்டான புண்ணிய பலன் ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். ஆனா அதுக்கு ஈக்குவலா அதோட பல மடங்கு தவறுதல்கள், கெடுதல்கள், மற்ற உயிர்களை துன்பப்படுத்துறது, நமக்கு ஈக்குவலான மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, கவலையை கொடுக்கறது, இன்னொருத்த எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவனுக்கு நான் இன்பத்தை கொடுக்குறேன்ற மென்டாலிட்டிக்கு வர்ற வரைக்கும் இதற்குண்டான பாவங்கள் என்பது உங்களுக்கு சேர்ந்துகிட்டு தான் இருக்கும். இது எல்லா மார்க்கமும் இதைத்தான் சொல்லுது, உயிர் என்பது ஒன்றுதான் எல்லாத்துக்கும், ஆன்மா என்பது ஒன்றுதான். இதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் செல்ல பிராணி வளர்த்தாலும் பிரயோஜனம் இல்லை, வளர்க்கலனாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அது உங்களுடைய சுயநலம் சார்ந்தது. ஆனால் ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க பொதுநலம் சார்ந்தது. ஆனால் சுயநலத்தை தாண்டிய பொதுநலம், சுயநலத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பம், அந்த தேவை, அந்த முழுமை பெறக்கூடிய தன்மை அவனை பொதுநலவாதியாக மாற்றிவிடும். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி மூலம் தன்னை சார்ந்த இருப்பான், தன்னை சார்ந்து இருந்து தனக்குள்ள டீப்பா போக 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 உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம், அந்த சுயநலம் பரிபூர்ணத்துவம் அடைந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அது பொதுநலனாக மாறிவிடும், மக்களை சார்ந்து திரும்பிவிடும். ஆனா ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஆரம்ப கட்டத்துல தன்னை சார்ந்த இருக்கிற மாதிரி தான் இருக்கும், தனக்குள்ளேயே போற மாதிரி தான் இருக்கும், எவனையும் கண்டுக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா தனக்குள் போக 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 அந்த பொதுநலம் என்பது வந்துவிடும். ஆனா ஒரு மனிதன் என்பவன், சராசரி மனிதன், முழுக்க முழுக்க சுயநலவாதியாகவே இருந்து சுயநலவாதியாகவே வாழ்ந்து சுயநலவாதியாகவே செத்து விடுவான். இது சராசரி மனிதனுடைய வாழ்க்கை முறை.